காலகட்டத்தில் உயர்நிலை கல்வியில் பெண்கள் சேருவது 46 விழுக்காடு மட்டுமே இருப்பதால் அதை சரி செஞ்சு கல்வியை நிரந்தர சொத்து என்ற உரிய நோக்கில்தான் தாலிக்கு தங்கம் வழங்கக்கூடிய திட்டம். 6 முதல் 12 வகுப்பு வரை இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் பயிலக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. திருமண தகுதி வருவதற்கு முன்பு ஒரு பெண்ணுக்கு கல்வி தகுதிய கல்வி என்ற நிரந்தர சொத்தை வழங்க வேண்டும் என்ற பெண்ணுரிமை கொள்கையின் மறுவடிவம் தான் இந்த நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டம். இன்னொன்றையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். திருமண உதவி திட்டத்தின் கீழ் ஆண்டொன்றுக்கு சுமார் 1 லட்சம் பெண்கள் பயனடைந்தார்கள். ஆனால் இந்த 1000 ரூபாய் கல்வி உதவி திட்டத்தின் கீழ் வருடத்திற்கு 6 லட்சம் மாணவிகள் பயனடைவார்கள். சமூக நீதி, பெண் கல்வி, நிலைத்த நீண்ட பலன், நவீன சிந்தனை, இடைத்தரகர்களின்றி மாணவிகள், அந்த மாணவிகளுக்கு வங்கி கணக்கிலேயே நேரடியாக பண வரவு வைக்கப்படுவது என்பது ஒரு வெளிப்படையான பெண்கள் அதிக அளவில் கல்வி தகுதி பெறுவதற்கு வித்திடக்கூடிய திட்டமாக இந்த திட்டம் அமைந்திருக்கிறது. எனவே கட்சி பாகுபாடின்றி வேறுபாடின்றி இந்த திட்டத்தை அனைவரும் வரவேற்க வேண்டும் என்று கேட்டமைகிறேன்.